வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்காரன்னு சொன்னாங்கன்னா என் வண்டி ஸ்லோ ஸ்பீடு ஓடும்போது கிளச்சு வந்து கட கட கடகடன்னு சத்தம் வருது சொன்னார். நான் கழட்டி பார்த்தேன், இருங்க என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கழட்டிட்டேன், கிளச் ரப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கிளச் ரப்பர் தேஞ்சுக்குச்சு. இதனால தான் அந்த சவுண்டு கட கடன் சவுண்டு வந்திருக்குது. வண்டி ஸ்லோ ஸ்பீட் ஓடையில எக்ஸல் சூப்பர் பார்த்தீங்கன்னா கட கட கடகடன் சத்தம் கேட்கு. ஸ்லோ ஸ்பீட் ஓடையில ரன்னிங்ல ஓம்பது எதுவும் கேட்காது. பார்த்தீங்கன்னா இது கிளச் ரப்பர், இது புது ரப்பர். இது இந்த ரப்பர் மாற்றினா அந்த சவுண்ட் நின்று போயிருங்க. பாருங்க, நல்லாயிருக்கு ரப்பரு. மாத்திரம் பார்த்துக்குங்க எப்படி மாத்திரம்னு. ஷூ நல்லாயிருக்கு. ஷூ வந்து பார்த்தீங்கன்னா சந்தரா கம்பெனி ஒரிஜினல் தான், நல்லாயிருக்கு. இது கிளச் ரப்பர் போட்டாச்சு. அடுத்து கிளச் ஸ்ப்ரிங் போறோம், பாத்துக்குங்க. வண்டிக்காரன்ட்டு வண்டி ரேஸ் எக்ஸலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப ரைஸ் ஆகுது. வண்டி வந்து பிக்கப் இல்லைன்னு சொன்னாரு. ஷூ நல்லா இருக்கு. இந்த ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டெப்ல இன்னொரு டைம் ஆஸ்கார் பிளேட் போட்டு நல்லா அறுத்துட்டு, இப்படி ஆஸ்கார் போட்டு நல்லா அறுத்துட்டு இப்படி கீறி விட்டு போட்டேன். கிளச் ரப்பர் மாற்றியாச்சு, கிளச் ஸ்ப்ரிங் ஓட்டாச்சு. அது இந்த கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கீறி விட்டாச்சு. சைட்லேயும் கீறி விட்டாச்சு. கிளச் பெல்லு, இதுதான் கிளச் பெல்லு. கிளச் பெல்லு அது லைட்டாக தான் ஸ்டெப் இருந்துருக்கு. எம்எஸ் சீட்டில் ஓடுத்து நல்லா இந்த இடத்து கூட நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டு கிளச் ஷூ மாற்றி பார்க்கலாம். கிளச் வாசரம் போட்டாச்சு. சரி சரிங்களா, நாலஞ்சு பாருங்க.